ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சன் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டெரெக் வால்காட் எழுதின எ ஃபார் க்ரை ஃப்ரம் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற போயம். லாஸ்ட் வீடியோஸில் வந்து டெரெக் வால்காட் அவருடைய பயோகிராஃபி, ஏன் இந்த போயத்தை அவர் எழுதினார், அந்த போயத்தில் அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதும், அதே டயத்தில் இந்த போயத்தினுடைய சிக்னிஃபிகன்ஸையும் ஒரு ஜிஸ்ட், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அவருடைய பயோகிராஃபி, அவர் எங்கே பிறந்தார், அவங்களுடைய தாத்தா பாட்டிகள் எப்படிப்பட்டவங்க, அதே டயத்தில் அவங்களுடைய புக்கை விற்கிறதுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து போயத்தினுடைய டெக்ஸ்ட் லைனை பார்ப்போம். இந்த போயத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லிடுறேன், இந்த கிகுயு அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து ட்ரைபல் பீப்புள், வெஸ்ட் இண்டீஸில் வாழக்கூடிய ட்ரைபல் பீப்புள் மக்களை சேர்ந்தவங்க. அந்த ட்ரைபல் இனத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள், அதே மாதிரி அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள், அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த கென்யாவில் இருக்கக்கூடிய லைஃப் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸும் ஆஃப்ரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸும் உள்ளே வர ஆரம்பித்தது. இதை வந்து அந்த போயத்தினுடைய டெக்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காரு ஆதர். போயத்தினுடைய டெக்ஸ்ட் லைன் போகலாம். A wind is ruffling the tawny pelt of Africa. Kikuyu, quick as flies, batten upon the bloodstreams of belt. Cops are scattered through a paradise. Actually, இவர் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிரிக்காவுடைய நாடு ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு மெயினான ஒரு கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிளாக்காக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு லைஃப் ஸ்டைல்ன்றது யூரோப்பியன் கல்ச்சர்ஸை பார்த்தா தான் தெரிய வர ஆரம்பிக்கும். அந்த யூரோப்பியன் கல்ச்சர்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு பீப்புளுடைய லைஃப் பேட்டர்ன், பீப்புளுடைய லைஃப் பேட்டர்ன் ஒரு காடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக போக ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இதில் ட்வானி பெல்ட், ட்வானி டவுனி பெல்ட் அப்படின்னு சொல்லிக்காங்கல்ல, அந்த ட்வானி பெல்ட் வந்து பழுப்பு நிறம், அதாவது பழுப்பு நிறம் சார்ந்த மஞ்சள் நிறத்தினுடைய இருக்கக்கூடிய பகுதிகளை தான் வந்து சொல்லியிருக்காரு. எ விண்ட் இஸ் ரஃப்லிங் த டவுனி பெல்ட் ஆஃப் ஆப்ரிக்கா. கிகுயு குயிக் ஆஸ் ஃப்ளைஸ் பேட்டன் அப்பான் தி பிளட் ஸ்ட்ரீம் ஆஃப் பெல்ட். காப்சஸ், ஆக்சுவலாக காப்சஸ் அப்படின்னாலே டெட் பாடிஸ்னு அர்த்தம். காப்சஸ் ஆர் ஸ்கேட்டர்டு த்ரூ எ பேரடைஸ். ஹீ கம்பேர்ஸ் திஸ் கண்ட்ரி கென்யா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் டு த பேரடைஸ். ஆனால் பேரடைஸாக தான் இருந்தது. எதுக்கு? அந்த ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸும் வெஸ்ட் இண்டீஸ் கண்ட்ரீஸு கென்யாலாம் வந்து பார்க்கறதுக்கு பேரடைஸாக தான் இருந்தது. மக்கள் வந்து அவங்களுடைய இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. எது வரைக்கும்? பிரிட்டிஷ் பீப்புள் உள்ளே வர வரைக்கும். ஒன்லி த வார்ம் கொலோனல் ஆஃப் கரியான் கிரைஸ் வேஸ்ட் நோ கம்பேஷன் ஆன் தீஸ் செப்பரேட் டெட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜஸ்டிஃபை அண்ட் ஸ்காலர்ஸ் சீஸ் த சாலியன்ஸ் ஆஃப் கொலோனல் பாலிசி. வாட் இஸ் தட் டு த ஒயிட் சைல்டு ஹேக்ட்? What is that the white child hacked in bed? That is a word, bed, it represents. அதாவது இவர் சொல்ல வர லைனை பாருங்க. The salience of colonial policy, what is that to the white child? அதாவது வெள்ளைக்கார குழந்தைங்களுக்கு, வெள்ளையாக இருக்க அந்த வெள்ளை பிரிட்டிஷ் பீப்புளுக்கு என்ன வேலை இருக்குது? வாட் இஸ் தட் டு த ஒயிட் சைல்டு ஹேக்கட் இன் பெட்? என்ன இந்த எங்களுடைய ஊரில் வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் இந்த சொல்ல வர்றாரு டெரெக் வால்காட். டு சாவேஜஸ் எக்ஸ்பெண்டபிள் ஆஸ் ஜீவ்ஸ் த்ரஷ்ட் அவுட் பை பீட்டர்ஸ் த லாங் ரஷஸ் பிரேக் இன் அ ஒயிட் டஸ்ட் ஆஃப் இபிசிஸ் இபிசிஸ் who cries have wheeled and since civilizations dawn from the parched river
ஆர் பீஸ்ட் டீமிங் பிளைன். த வயலன்ஸ் ஆஃப் பீஸ்ட் ஆன் பீஸ்ட் இஸ் ரெட் ஆஸ் நேச்சுரல் லா, பட் அ பிரைட் மேன் சீக்ஸ் ஹிஸ் டிவினிட்டி பை இன்ஃப்ளிக்டிங் பெயின் டெலீரியஸ் ஆஸ் தீஸ் ஒரீட் பீஸ் ஹிஸ் வார்ஸ் டான்ஸ் டு த டைட்டன்ட் கர்காஸ் ஆஃப் எ ட்ரம் வயல் ஹி கால்ஸ் கரேஜ் ஸ்டில் தட் நேட்டிவ் ட்ரெட் ஆஃப் த ஒயிட் பீஸ் கான்ட்ராக்டட் பை த டெட் அகெயின் பிரிட்டிஷ் நெசசிட்டி வைப்ஸ் இட்ஸ் ஹேண்ட் upon the napkins of a dirty cause again. A waste of our compassion as with the Spain, the gorilla wrestles with the Superman. I who am poisoned with the blood of both, where shall I turn, divided to the vein? I who have cursed the drunken officer of British rule, how choose between this Africa and the English tongue I love? Betray them both or give back what they give? How can I face such a slaughter and be cool? How can I turn from Africa and live? இது வந்து டெக்ஸ்ட் லைன், இந்த போயத்துடைய டெக்ஸ்ட் லைன், ஓவர டெக்ஸ்ட் லைன் மைண்ட் பண்ணிக்காங்க. இதனுடைய டெக்ஸ்ட் லைன் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன். இந்த எக்ஸ்பிளனேஷனே இப்போ பார்ப்போம். அதாவது போயத்துடைய சம்மரி லைன் நம்பர் 1, 2, 3. அது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா செகண்ட் ஸ்டான்ஸா சொல்லாமல் லைன் நம்பர் 1, 2, 3 பார்ப்போம். த ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் டெபிக் த போயம் செட்டிங் ஆன் தி ஆப்ரிக்கன் பிளெயின் ஆர் வெல்ட். அதாவது ஆப்ரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை தான், அது சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகளை தான் வந்து ஃபஸ்ட்டு 3 லைன்ஸில் போயட் வந்து சொல்கிறாரு. த நேஷன் இட் செல்ஃப் கம்பேர்டு டு அன் அனிமல். அதாவது இந்த கென்யா நாட்டை வந்து ஒரு அனிமலுக்கு, பெர்ஹாப்ஸ் அ லைன், காட்டுக்கே ராஜா வந்து லைன், அந்த லைனுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. வித் டானி பெல்ட். இந்த டானி பெல்ட் அப்படின்னா உங்களுக்கே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பழுப்பு நிறம் சார்ந்த ஒரு பகுதி, பழுப்பு மஞ்சள் கலர் இருக்கணும், ரொம்ப வந்து பேல் கலர்னு சொல்லுவாங்கள்ல, வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தோம் அப்படின்னா அந்த பேல் கலர் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டானி பெல்ட், டானி பெல்ட், டானி இஸ் அ கலர் டிஸ்கிரைப்ட் அஸ் லைட் ப்ரௌன் டு ப்ரௌனிஷ் ஆரஞ்ச், தட் இஸ் காமன் கலர் இன் த ஆப்ரிக்கன் லேண்ட்ஸ்கேப். இப்போ எப்படி இந்தியாவில் வந்து ஒரு சில நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாகவும் இருக்காது, ரொம்ப வெள்ளையாகவும் இருக்காது, ஒரு ப்ரௌனிஷ், அதே டயத்தில் ஒரு எல்லோயிஷ் கலந்த ஒரு லேண்டாக தான் இருக்கும். அதை தான் இங்கே அதை சொல்கிறாரு. இந்த ஆப்ரிக்கன் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரௌன் டு ப்ரௌனிஷ் ஆரஞ்ச், இதுதான் வந்து காமன் கலராக இந்த ஆப்ரிக்கன் பிளைன்ஸ் இருக்குது அப்படின்றதான். த வேர்டு கிக்யூயு serves as a name of a native tribe in Kenya. இதுதான் முக்கியமான ஒன்று. கென்யா நாட்டினுடைய ட்ரைபல் பீப்புளை சேர்ந்தது அந்த கிக்குயு அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். வாட் சீம்ஸ் இன் ஐடியலிக் போர்ட்ரையல் ஆஃப் தி ஆப்ரிக்கன் பிளைன் குயிக்லி ஷிப்ஸ் த கிக்குயு ஆர் கம்பேர்டு டு ஃப்ளைஸ். அதாவது இவங்களை வந்து அந்த கிக்குயு பீப்புளை வந்து பறக்கிற இனத்துக்கு, பறக்கிறதுக்கு இவங்க ஈக்குவல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பஸ்ஸிங் அரவுண்ட் த அனிமல் ஆஃப் ஆப்ரிக்கா ஹூ ஆர் ஃபீடிங் ஆன் பிளட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் லார்ஜ் எனஃப் அமௌண்ட்ஸ் டு கிரியேட் ஸ்ட்ரீம்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வேட்டையாடுற மக்கள் தான் இவங்க. வேட்டையாடி தன்னுடைய அவங்களுடைய பசியை வந்து போக்குவாங்க. அனிமல்ஸை வேட்டையாடி தான் பார்ப்பாங்க. அதே டேத்து அந்த அனிமல்ஸோடைய அடித்து அவங்களுடைய பிளட்டில் தான் வந்து இவங்க வந்து ஃபீடிங்கே நடக்கும் அப்படின்றது தான். டெரெக் வால்காட் ஷேட்டர்ஸ் த இமேஜ் ஆஃப் அ பாரடைஸ் தட் மெனி அசோசியேட் வித் ஆப்ரிக்கா பை டிஸ்கிரைபிங் லேண்ட்ஸ்கேப்
லிட்டர்டு வித் காப்சஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெரக் வால்காட் வந்து பாரடைஸ் அப்படிங்கிற இமேஜே வந்து உடைச்சிட்டார். ஏன்னு கேட்டால் ஆப்ரிக்கா லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லிட்டர்டு வித் காப்சஸ், அதாவது டெட் பாடியால் நிறையப்பட்ட ஒரு இடமா தான் மாறுது. ஹி ஆட்ஸ் எ சிக்கனிங் டீடைல், அதாவது சிக்க அப்படின்னாலே உடம்பு சரியில்லாமல் போகிறது. ஹி ஆட்ஸ் அ சிக்கனிங் டீடைல் மீன்ஸ் ஹி கிவ்ஸ் சம் பேட் இன்ஃபர்மேஷன்ஸ், சம்திங் இஸ் கோயிங் ராங், அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் வார் டெஸ்கிரைப்டு ஹியர். ஹி ஆட்ஸ் அ சிக்கனிங் டீடைல் பை ரெஃபரிங் டு எ வார்ம் ஆர் மேகோட் தட் ரெயின்ஸ் இன் திஸ் செட்டிங் ஆஃப் டீகேயிங் ஹியூமன் ஃப்ளஷ், அதாவது டீகேனாலே அழுகி போகிறது, மனிதனுடைய உடல் வந்து அழுகி போகிற நிலைமைக்கு அந்த இடத்துல வருது. ஆப்ரிக்கா நாட்டில் அதுவும் கென்யன் கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்றதான். த வார்ம்ஸ் அட்மோனிஷ்மெண்ட் டு வேஸ்ட் நோ கம்பேஷன் ஆன் தீஸ் செப்பரேட் டெட் இஸ் பசில் இன் தட் இட் இம்ப்ளைஸ் தட் த விக்டிம்ஸ் சம்ஹவ் காட் வாட் தே deserved. The line number 7 to 10 la paapom. The mention of the word justify and colonial policy, and the justify apdigra word ku colonial policy apdigra word matte ivar mention panni solraru romba important ana word enna nu kettingna, when taken in context with the preceding 6 lines finally clarifies the exact event that Walcott is describing, Mau Mau uprising against British colonialists in Kenya during the 1950s. 1950s la Kenya natla Mau Mau apdigra group British colony ki against ah vandu udayamaachu, where earlier the speaker seemed to blame the victims, he now blames those who forced the colonial system onto Kenya and polarized the populations. Actually the Derek Walcott ku vandu sonna yerkanave avarku vandu rendu vidamana blood vandu odamla odiyittirukku, onnu vandu white blood innonu black blood. Adha avaru solluvar andha last lines la pathina theriyum, last stanzas andha last போயிட்டோட டெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா, ஹவு கேன் ஐ சப்போர்ட் திஸ் கென்யன் பீப்புள்ஸ், எப்படி நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் கென்யன் பீப்புளுக்கு, ஏன்னா என் உடம்புல வந்து ரெண்டு விதமான பிளட்டு ஓடிட்டுருக்கு, இட் இஸ் டிவைடட் இன் டு வெயின், என்னுடைய உடம்புல ரெண்டு விதமான இரத்த நாணங்கள் ஓடிட்டுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிளாக் பீப்புளுடைய பிளட்டும் ஓடிட்டுருக்கு, ஆஃப்ரிக்கன் பீப்புளுடைய பிளட்டும் ஓடிட்டுருக்கு, ஒயிட் பீப்புளுடைய பிளட்டும் ஓடிட்டுருக்கு. அப்போ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? அதே டயத்தில் இந்த பிளாக் பீப்புளுக்கு என்ன வாங்கணும்னோ, அவங்கள்ட்ட இருந்து என்ன பெற்றுக்கொண்டனோ அதை அப்படியே திரும்ப கொடுக்கணும். நான் பிளாக் ஒயிட் பீப்புளேருந்து அவங்கள்ட்ட இருந்து என்ன வாங்கணும் அதை அப்படியே திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் அந்த டெக்ஸ்ட் லைனில். தே கெனாட் ஜஸ்டிஃபை தயர் ஆக்ஷன்ஸ், தே கெனாட் ஜஸ்டிஃபை தயர் ஆக்ஷன்ஸ், தயர் ரெப்ரசன்ஸ் மாமோ குரூப் ஆஃப் பீப்புள், அவங்களுடைய செயலை வந்து அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல முடியாது, பிகாஸ் தயர் ரீசன் வில் நெவர் மேட்டர் டு த ஒயிட் சைல்டு, அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து அந்த வெள்ளக்கார குழந்தைங்களுக்கு, வெள்ளக்காரங்களுக்கு, ஒயிட் பீப்புளுக்கு வந்து ஒரு பெரிய மேட்டராகவே தெரியாது. ஹூ ஹேஸ் பீன் மர்டர்டு மியர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கலர். ஆக்சுவலாக அந்த மாமோ பீப்புளுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, என்னன்னு கேட்டிங்கன்னா ஹண்டிங் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கில். அதை வந்து ஒயிட் பீப்புள் வேணாம், ஒயிட் பீப்புள் வந்து அவர் சொல்லுவாங்க இல்லை ஹண்டிங்கில் இருக்கக்கூடாது அப்படி இப்படிமாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒயிட் பீப்புளுக்கு இவங்க வந்து சரண்டர் ஆனது தான். மாமோ பீப்புளையும் கிக்குயு மக்கள்லையும் ஒரு சில குரூப் பிரிஞ்சு போய் கிக்குயு பீப்புள் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் மாமோ பீப்புளால் வந்து தொடர்ச்சியாக போராட முடியலை. தே பிகம் நியூட்ரல், அதான் டெக்ஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருப்பேன், தே பிகம் நியூட்ரல் அண்ட் ஆல்சோ தே வாண்ட் டு ஹெல்ப் டு த பிரிட்டிஷ் பீப்புள். ஆர் ஒன்று நியூட்ரலாக நின்றணும், அப்படி இல்லைன்னா பிரிட்டிஷ் பீப்புள் ஹெல்ப் பண்ணணும், இதுதான் அவங்களுடைய கொள்கையாகவே இருந்தது. இன் ரிட்டாலியேஷன் பை மாமோ ஃபைட்டர்ஸ் ஆர் டு த சாவேஜஸ் ஹூ
in as racist an attitude as was taken by Nazis against Jews are deemed worthless or expendable. Savages. Savages is a controversial term that derives from the French word sauvage, meaning wild, and is now wholly derogatory in English. Walcott's use of savage functions to the present a British colonialist racist point of view. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சாவேஜஸ் அப்படின்ற இந்த டேர்ம் வந்து ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வந்ததுதான். சாவேஜஸ் அப்படின்னாலே வந்து மிருகத்தனமான அப்படின்றது வைல்டு. அந்த மாதிரி மிருகத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் இவங்க வாழ்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வால்காட் வந்து ஒரு போர்ட்ரே பண்ணி காட்டுறாரு. வால்காட்ஸ் யூஸ் ஆஃப் சாவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் டு ப்ரெசன்ட் எ பிரிட்டிஷ் கொலோனியலிஸ் இஸ் ரேசிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மதம் மாதிரி ஃபாரினை பொறுத்த வரைக்கும் இனப்படுகொலைகள், அதே மாதிரி இந்த ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புள் இன்னமும் அமெரிக்காஸில் வந்து இருக்குது, ஆப்ரிக்கன் காலனிஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி ரேசிசம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் டெரக் வால்காட் அவருடைய லைன் நம்பர் 7-10 மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது போயத்தினுடைய டெக்ஸ்ட் லைன், அதுக்கப்புறம் அந்த போயத்துடைய லைன் நம்ம சம்மரிஸில் வந்து 1-10 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய லைன்ஸோட எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.